வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது வசந்தம் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு. உங்களுடன் நான் எம் கவிதா பாரதி. விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். உடவளவு நிரம்பியது சமநல வாவியினால் நீர் மற்றும் மின்சாரம் காரணமாக பாராளுமன்றத்தில் அமளி. நீரையும் வயலையும் காரணம் காட்டி அரசியல் சூழ்ச்சியை மேற்கொள்ள திட்டம். அரசு விரோத ஊடகம் தொடர்பாக தெரிவுக்குழுவில் விசாரணை. மெரின் டிரைவ் கலால் துப்பாக்கிதாரிக்கு பிணை. போதை அதிகரித்தால் வீடு செல்ல இத்தாலி அரசாங்கத்தினால் நேசக்கரம். சமநலவெவ நீர்த்தக்கத்திலிருந்து உடவளவ நீர்த்தக்கத்திற்கு நீரை விடுவிக்கும் செயல்பாடு இன்று அதிகாலை ஆரம்பிக்கப்பட்டது. முதல் கட்டமாக 3 தினங்களுக்கு என நாளாந்தம் 3.5 மில்லியன் கியூபிக் மீட்டர் நீர் விடுவிக்கப்பட்டுள்ளது. முதல் கட்டமாக 3 தினங்களுக்கென நாளாந்தம் 3.5 மில்லியன் கனமீட்டர் நீர் விடுவிக்கப்பட உள்ளது. நிலவும் வறட்சியுடன் உடவளவ நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் குறிப்பிடத்தக்க அளவு வீழ்ச்சியடைந்துள்ளது. இதனால் விவசாயத்திற்கு தேவையான நீரை விநியோகிப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. 2,17,800 அடி ஏக்கர் நீர் கொள்ளளவை தாங்கக்கூடிய உடவளவ நீர்த்தேக்கத்தில் தற்போது காணப்படும் நீரின் கொள்ளளவு 956 அடி ஏக்கராக வீழ்ச்சியடைந்துள்ளது. இதனால் வளவ வலயத்தின் 800 ஏக்கர் வயல் நிலம் பாதிப்பை எதிர்கொண்டுள்ளது. போதுமான நீரை சமநலவ நீர்த்தேக்கத்திலிருந்து உடவளவ நீர்த்தேக்கத்திற்கு விடுவிக்குமாறு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்நிலையில் விவசாயத்திற்கு தேவையான நீரை வழங்குதல் மற்றும் மின்னுற்பத்திக்கு மாற்று வழியை பயன்படுத்தல் உள்ளிட்ட யோசனைகள் நேற்றைய தினம் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்டன. இதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கிய நிலையில் இன்று அதிகாலை சமநலவ நீர்த்தேக்கத்திலிருந்து உடவளவ நீர்த்தேக்கத்திற்கு நீரை விநியோகிக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன. இதேவேளை இந்த தீர்மானத்திற்கு நன்றி தெரிவிப்பதாக விவசாய அமைப்புகள் தெரிவித்துள்ளன. இந்த சந்தர்ப்பத்தில் நாம் அனைத்து ஊடகங்களுக்கும் நன்றி தெரிவிக்கின்றோம். உடவளவ நீர்த்தேக்கம் தொடர்பில் பிரச்சனைகளை எதிர்கொண்ட விவசாயிகள் குறித்து சரியான தகவல்களை அவர்கள் வெளிப்படுத்தினர். இதனூடாக விவசாயிகள் தமது பிரச்சனைகளுக்கு தீர்வை எட்டியுள்ளனர். 15,000 முதல் 20,000 அடி ஏக்கர் நீரையே நாம் கோருகின்றோம். குறித்தளவிலான நீர் சமநல நீர்த்தேக்கத்தில் இருக்கின்றது என்ற நம்பிக்கை எமக்குள்ளது. வறட்சியான வானிலையுடன் ஹம்பாந்தோட்டை கிரம கெக்கிரம்பட நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டமும் குறைவடைந்துள்ளது. விவசாயத்திற்கு சமநல வாவியினூடாக தொடர்ந்தும் நீரை விடுவித்தால் தடையின்றி மின்சாரத்தை வழங்க அவசர கொள்வனவுகளை மேற்கொள்ள வேண்டி ஏற்படும் என அமைச்சர் கலாநிதி பந்துலு குணவர்தன தெரிவித்தார். இது தொடர்பாக முன்வைக்கப்பட்ட அமைச்சரவை பத்திரத்திற்கு அங்கீகாரம் கிடைத்ததாகவும் அமைச்சர் தெரிவித்தார். அரசாங்கம் என்ற வகையில் விவசாயிகள் எதிர்நோக்கும் பிரச்சனையை தீர்க்கவும் வேண்டும். முழு நாடும் எதிர்கொள்ளும் மின்சார பிரச்சனைக்கு தீர்வு பெற்றுக் கொடுக்கவும் வேண்டும். அரசாங்கம் என்ற வகையில் இவை இரண்டுக்கும் துரிதமாக தீர்வு பெற்றுக் கொடுக்க முடியாது. மின்சாரமும் அத்தியாவசியம். மின்சாரம் இல்லாத பிரச்சனையை கடந்த 1 வருடத்துக்கு முன்னர் நாம் அனுபவித்தோம். நீர் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய வேண்டும். அதே போன்று விவசாயிகளுக்கு நீரும் அத்தியாவசியம். அவை இரண்டையும் வழங்க நீர் இல்லாவிட்டால், மழை பெய்யாவிட்டால் மாற்று திட்டங்களுக்கு செல்ல வேண்டும். இதனால் நீரை சமநலவையிலிருந்து விடுவிப்பதற்கும் மின்வெட்டை தவிர்ப்பதற்கும் தனியார் துறையிடமிருந்து மின்சாரத்தை கொள்வனவு செய்ய வேண்டும். வேறு மாற்று வழியில்லை. வரலாற்றில் பெற்றுக் கொண்டுள்ளோம், இப்போதும் பெற்றுக் கொள்ள வேண்டும். நாட்டில் நெருக்கடி நிலைமைகள் ஏற்படும் போது ஊடகங்கள் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என அமைச்சர் கலாநிதி பந்துலு குணவர்தன தெரிவித்தார். ஊடக நிறுவனம் ஒன்று தொடர்பாக தெரிவுக்குழுவுக்கு அழைக்கப்பட்டுள்ளமை குறித்து ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்வியொன்றுக்கு பதில் அளிக்கும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார். முக்கியத்துவம் என்னவென்றால், இவை அனைத்தும் தொடர்பாக ஆழமாக ஆராய்வதில் எவ்வித பிரச்சனையும் இல்லை. உடவளவு நீர்த்தக்கத்தின் வறட்சியினால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை சுட்டிக்காட்டி, அதே போன்று சமநலவின் நிலைமைகளை எடுத்துக்காட்டிய ஊடக நிறுவனங்களும் உள்ளன. அவை பொறுப்புடன் செயற்பட்டன. மிக சிரமத்துடன் சுவாசிக்க முற்படும் இந்த நாட்டை வீழ்த்துவதற்காக ஊடக நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. 2 ஊடக நிறுவனங்கள் அதற்காக முன்னின்று செயற்பட்டன. அது பற்றி ஜனாதிபதி அமைச்சரவைக்கு அறிவித்தார். புலனாய்வு துறையினரும் பாதுகாப்பு தரப்பினரும் இது பற்றி அறிவித்துள்ளனர். நாட்டில் அப்பாவி மக்கள் எந்த ஜனநாயக அரசியல் நீரோட்டத்தில் இருந்தாலும் வன்முறையை
கண்டிக்கின்றனர். இயற்கையாக அரசாங்கத்தினால் செய்ய முடியாத வறட்சிகளின் போது மக்களை தூண்டி வீதியில் இறக்க ஊடக நிறுவனங்கள் செயற்பட்டால் ஊடக அமைச்சர் என்ற வகையில் நான் கவலை அடைகின்றேன். இதனை தர்க்க ரீதியாக சிந்தித்து இதற்கு முன்னர் நீங்கள் ஊடக நிறுவனங்களினால் வறட்சி நிவாரணம் என்று கூறி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வறட்சி நிவாரணம் வழங்கியதையும் நினைவுபடுத்தி பாருங்கள். இதே நேரம் வறட்சியை காரணமாக காட்டி நாட்டில் மீண்டும் கிளர்ச்சியை ஏற்படுத்துவதற்கு பல்வேறு தரப்பினர் முயற்சித்து வருவதாகவும் அமைச்சர் குற்றம் சாட்டினார். ஜனாதிபதி அமைச்சரவைக்கு அறிவித்தார். தேசிய புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்திருக்கும் தகவல்களின்படி 9ஆம் தேதி ஏற்பட்ட சம்பவத்தை போன்று வறட்சியை மையமாக கொண்டு மின்சாரத்தையும் நீரையும் அடிப்படையாக வைத்து போராட்டத்திலிருந்து சிலர் எதிர்கட்சியைச் சேர்ந்த சிலரும் திட்டமிட்ட முறையில் சூழ்ச்சிகள் செய்திருப்பதாக தகவல்கள் கிடைத்துள்ளன. பழைய திட்டத்தின்படி 12 மணித்தி அலங்களுக்குள் 72 மக்கள் பிரதிநிதிகள் வீடுகளை தீயிட்டு கொளுத்தி 800 பேருக்கு வன்முறையின் அச்சுறுத்தல்களை விடுத்து செயற்பட்ட விதம் 9ஆம் தேதி அரங்கேற்றப்பட்டது. அதனை மீண்டும் ஆரம்பித்தார்கள். விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீரவின் சொந்த வீட்டை முற்றுகையிடவும் மின்சக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகரின் வீட்டையும் முற்றுகையிடவும் திட்டம் தீட்டியதன் காரணமாக விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த சூழ்ச்சிகள் திட்டமிட்ட வகையில் கொழும்பில் கூடி விவசாய ஆர்ப்பாட்டத்தின் ஊடாக கிளர்ச்சியொன்றின் ஊடாக மீண்டும் துப்பாக்கி பிரயோகங்களை மேற்கொள்ள செய்வதற்கும் சவத்தை எடுத்துக்கொண்டு நாட்டை மீண்டும் 9ஆம் தேதிக்கு இட்டுச் செல்லும் முயற்சி முன்னெடுக்கப்பட்டது. அரசியல் ரீதியாக பொருளாதார விடயங்களை பற்றி சிந்திக்க கூடாது. ஆர்ப்பாட்டம் செய்வது போன்று இலக்குவாக பிரச்சனைகளை தீர்க்க முடியாது. எதிர்கட்சி தலைவர் கூறுவது போன்று இவ்வாறு திடீரென தீர்வு காண முடியாது. விபக்ஷ நாயகத்துவம் ஒரு சில மணித்தியாளங்களுக்கேனும் மின்வெட்டு இடம்பெறும் என வெளியாகும் செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை என அமைச்சர் காஞ்சன விஜயசேகர மீண்டும் பாராளுமன்றத்தில் தெளிவுபடுத்தினார். தேவையான கொள்வனவுகளை கொண்டு மின்சாரத்தை வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் எனவும் அமைச்சர் இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். வலவ கங்கையில் நீர் வற்றுவது என்றும் ஏற்படும் ஒரு பிரச்சனையாகும். பெய்யும் மழை வீணாக கடலில் கலக்கும் நிலையில் இப்பகுதி மக்கள் வறட்சியினால் வாடுகின்றனர். விவசாயத்துக்கு மாற்று திட்டம் இல்லை, மின்சாரத்துக்கு மாற்று திட்டம் உண்டு என்பதே எனது கருத்து. சமநல நீர்த்தேக்கத்தில் சேகரிக்கப்படும் நீர் மின் உற்பத்திக்கு மாத்திரமே பயன்படுத்தப்படுகின்றது. விவசாயம் அல்லது நீர்ப்பாசன செயற்பாடுகளுக்கு அதன் நீரை வழங்க வேண்டும் என்ற எந்த ஒரு இணக்கப்பாடும் இல்லை. எனினும் நீர் தேவை தொடர்பில் நீர்ப்பாசன அமைச்சு கடந்த ஜூன் மாதம் 30ஆம் தேதி எமக்கு அறிவித்தல் ஒன்றை வழங்கியிருந்தது. மின்சார சபை மற்றும் எரிசக்தி அமைச்சு மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது. சமநல நீர்த்தேக்கத்திலிருந்து நீரை வழங்குமாறு நீர்ப்பாசன அமைச்சினால் எமக்கு கோரிக்கை விடுக்கப்படவில்லை. ஜூன் மாதம் 30ஆம் தேதி எம்மிடம் விடுத்த கோரிக்கைக்கு அமைய நீரை விநியோகிக்கும் செயற்பாடுகளை நாம் முன்னெடுத்தோம். இருக்கும் நீரை முன்னதாகவே விடுவித்திருந்தால் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்காது என்ற தவறான கருத்தையும் தெரிவிக்கின்றனர். மின்சார சபையினால் திட்டமிடப்பட்டுள்ள விடயங்களுக்கு அமைய உரிய முகாமைத்துவத்தின் கீழ் நீரை விநியோகிக்கும் செயற்பாடுகளை மேற்கொள்வதன் ஊடாக சமநல நீர்த்தேக்கத்திலிருந்து நீர் மின் உற்பத்திக்கு நீரை பயன்படுத்துவதில் அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி வரை எவ்வித பிரச்சனையும் ஏற்படாது. எனினும் நாம் சில முன்னேற்பாடுகளை மேற்கொண்டுள்ளோம். டீசல் மற்றும் உராய்வு மின் உற்பத்தி ஆலைகளிலிருந்தே மின் விநியோகத்தை மேற்கொள்கின்றோம். நேற்றைய தினம் அமைச்சரவையில் முன்வைக்கப்பட்ட யோசனைக்கு அமைய தீர்மானம் ஒன்று எடுக்கப்பட்டுள்ளது. விவசாயத்திற்கும் நீர்ப்பாசனத்திற்கும் ஏற்பட்டுள்ள நிலைமை தொடர்பில் நிவாரணத்தை வழங்கும் நோக்கில் முதல் கட்டமாக 3 தினங்களுக்கென நாளாந்த 3.5 மில்லியன் கனமீட்டர் நீரை விடுவிக்கவும் அதற்கு அடுத்த 5 நாட்களுக்கென நாளாந்த 2.5 மில்லியன் கனமீட்டருக்கும் குறைவான நீரை தேவைக்கமைய விடுவிக்கவும் நடவடிக்கை எடுக்க உள்ளோம். ஆகஸ்ட் 16 பின்னர் சமநல நீர்த்தேக்கத்தின் ஊடான நீர் மின் உற்பத்தி முழுமையாக தடைபடும். இதன் போது மின் கொள்வனவுக்கான மாற்று வழிகள் எம்மிடம் இல்லையாயின் மாத்தறை, காலி, ரத்னபுரி, ஹம்மாந்தோட்டை மாவட்டங்களில் முழுமையாக அல்லது பகுதி அளவில் 3 மணித்தியால மின்வெட்டை மேற்கொள்ள நேரிடும். நீரை விடுவிக்காமல் விட்டால் மின்சாரத்தை உற்பத்தி செய்வதில் எமது பக்கத்தில் எவ்வித பிரச்சனையும் ஏற்படாது. நீர்ப்பாசன திணைக்களம் ஒரு வாரத்திற்கு முன்னர் வந்து நீர் இல்லை என கூற முடியாது. அவர்கள் இதனை முன்கூட்டியே கணித்திருக்க வேண்டும். இவ்வாறு நேர்ந்ததால் அவசர மின் கொள்வனவை மேற்கொள்ள நேரிடும். அரசாங்கத்தின் கயிறிழுப்பு காரணமாக வலப்பு வலயத்தின் விவசாயிகள் நெருக்கடியாகியுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் மத்துப பண்டார தெரிவித்தார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார்.
அரசு எடுத்த கண்மூடித்தனமான முடிவுகள் காரணமாக கடந்த மூன்று போகங்களில் விவசாயத்தை முன்னெடுக்க முடியாமல் போய்விட்டது. உடவளவ சமநலவ திட்டங்களில் நீர் இருப்பதை கண்டுகொண்டும் இந்த நீரை வழங்க முடியாத அரசாங்கம் கூறியது. மின்சார அமைச்சர் இன்று கூறுகின்றார், இதனை எங்களுக்கு கூறவில்லை என்று. நீர்ப்பாசன அமைச்சர் ரொஷான் ரணதுங்க பார்லிமெண்டத்தில் கூறுகின்றார், நான் ஏழாம் மாதத்திலேயே இந்நீரை வழங்குமாறு கூறியதாக கூறுகின்றார். அரசாங்கம் காலம் தாழ்த்தியே அனைத்தையும் செய்கின்றது. கோட்டாபய ராஜபக்ஷ சேதன பசலையை அறிமுகப்படுத்தியது போன்று இன்று அமைச்சர் மின் உற்பத்திக்கு தேவையானதென கூறி நீரை வழங்க மறுத்துவிட்டார். இன்று வயல்கள் அழிந்துவிட்டன. அனல் மின் நிலை உற்பத்தி நிலையங்களினால் மின்சாரத்தை உற்பத்தி செய்யுமாறு நாம் தொடர்ந்தும் கூறி வந்தோம். அரசாங்கத்துக்கு நேற்றுதான் ஞானம் பிறந்தது. அரசாங்கத்தில் உள்ளவர்கள் கயிறு இழுக்க ஆரம்பித்து விட்டார்கள். விவசாய அமைச்சர் ஒரு புறம், நீர்ப்பாசன அமைச்சர் இன்னொரு புறம், மின்சக்தி அமைச்சர் வேறொரு திசையில். அரசாங்கத்தின் இணக்கப்பாடு இன்றி எப்படி விவசாயிகளை வாழ வைப்பது? 4 பில்லியன் செலவாகுவதாக கூறுகின்றார்கள். இங்கும் ஏதோ ஒரு தில்லுமுல்லு இருப்பது போன்று தெரிகின்றது. நாடு வங்குரோத்து அடைந்துவிட்ட நிலையிலும் மருந்துகளினால் மோசடி செய்யும் ஒரு நாட்டில் இந்த சந்தர்ப்பத்தில் விவசாயிகளை காரணம் காட்டி மின்சார மோசடி செய்வதற்கு திட்டம் தீட்டுகின்றார்களா என எண்ணத் தோன்றுகின்றது. மட்டு மாவட்டத்தில் நிலவி வரும் கடும் வறட்சி காரணமாக குளங்கள் வற்றி போயுள்ளன. தற்போது நிலவி வரும் அதிக வெப்பம் காரணமாக மட்டு மாவட்டத்தின் படுவான்கரை பெருநிலப்பரப்பில் அமைந்துள்ள போரைத்தீவு பற்று பிரதேசத்தில் உள்ள சிறிய குளங்கள் முற்றாக வற்றியுள்ளதை அவதானிக்க முடிந்தது. போரைத்தீவு பற்று பிரதேசத்தில் உள்ள பெரிய போரைத்தீவு, கோவில் போரத்தீவு, பொல்காமம், வெள்ளாவெளி, பழுகாமம் உள்ளிட்ட பல இடங்களில் அமைந்துள்ள சிறிய குளங்கள் முற்றாக வற்றியுள்ளன. இந்நிலையில் வற்றிய குளங்களில் அப்பகுதி மக்கள் அந்தாங்கு கரப்பு, வலை போன்றவற்றை கொண்டு பாரம்பரிய முறைப்படி மீன் பிடித்து வருவதுடன் உள்நாட்டு வெளிநாட்டு பறவைகளும் அக்குளங்களில் தேடி வருகின்றன. அதிக வெப்பம் காரணமாக சிறிய குளங்கள் முற்றாக வற்றியுள்ளதாக அப்பகுதியில் உள்ள கால்நடைகளும் குடிநீருக்காக அலைந்து திரிவதை அவதானிக்க முடிந்தது. 13வது அரசியல் திருத்தம் தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரன் இன்று பாராளுமன்றத்தில் கருத்து வெளியிட்டார். 13வது திருத்த சட்டத்தினை அமுல்படுத்துவதில் இத்தனை வருட காலமாக அரசாங்கம் ஏன் முழுமையான அக்கறையை செலுத்தவில்லை என்பதனை இச்சபையில் கேள்வியாக முன்வைக்க விரும்புகின்றேன். இலங்கை அரசாங்கத்தின் தலைவராக இருந்த JR ஜெயவர்த்தனாவுக்கும் இந்திய நாட்டின் பிரதமரான ராஜீவ்காந்திக்கும் இடையில் மேற்கொள்ளப்பட்ட இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் மூலம் இலங்கையில் மாகாண சபை முறைமை கொண்டுவரப்பட்டது. வடக்கு கிழக்கு இணைந்த தமிழ் தாயகத்திற்கு தீர்வாக இந்த மாகாண சபை முறைமை அமையும் என்ற நம்பிக்கை அன்றைய நிலையில் முழுமையாக இருக்கவில்லை என்பது உண்மை. அபிவிருத்தி அரசியலும் நல்லிணக்க மாயையும் பூசப்பட்டு மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற பூசி மழுகளை நாம் எவ்வாறு நம்ப முடியும்? அரசியல் அமைப்பில் உள்ள மாகாண சபை முறைமையை அமுல்படுத்துமாறு தமிழர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து வருகின்ற போதிலும் இன்று வரை அதனை நடைமுறைப்படுத்துவதற்கான அனுமதியை வழங்க மத்திய அரசாங்கம் தவித்து வருகிறது. 13வது அரசியல் திருத்தம் இலங்கையின் ஒற்றையாட்சி தன்மையை எவ்விதத்திலும் குறைக்கவில்லை. ஒற்றையாட்சிகள் நிர்வாக பரவலாக்களை மட்டுமே மேற்கொண்டுள்ளது. பம்பலப்பிட்டி முகுது மாவட்ட பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட கலால் அதிகாரிகள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதன் பின்னர் 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளில் விடுதலை செய்யப்பட்டனர். இச்சம்பவம் தொடர்பாக துரிதமாக அறிக்கையொன்றை பெற்றுத்தருமாறு ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாப்பிட்டிய கலால் ஆணையாளர் நாயகத்திற்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். பம்பலப்பிட்டி போலீஸ் பிரிவின் முகுது மாவட்ட பகுதியில் நேற்று மாலை துப்பாக்கி சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. தாக்குதலை மேற்கொண்டவர்கள் வேனொன்றில் தப்பிச் சென்றதாகவும் அவர்களை கைது செய்யும் செயற்பாடுகள் துரிதமாக முன்னெடுக்கப்பட்ட நிலையில் சந்தேக நபர்கள் 4 வெள்ளவத்தை போலீசாரினால் கைதாகியுள்ளனர். கலால் அதிகாரிகளின் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்கான ஜீப் வண்டி அங்கிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் கைவிடப்பட்ட நிலையில் போலீசாரினால் மீட்கப்பட்டுள்ளது. ஜீப் வண்டியில் பயணித்தவர்கள் தொடர்பில் இதுவரை எவ்வித தகவல்களும் வெளியாகவில்லை. இந்நிலையில் கலால் அதிகாரிகள் தாக்குதலுக்கென பயன்படுத்திய துப்பாக்கி போலீசாரினால் மீட்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள கலால் துணைக்களத்தின் மேலதிக ஆணையாளர் நாயகம் கபிலகுமார சிங்க, பம்பலப்பிட்டி பிரதேசத்தில் போதைப்பொருள் சுற்றி வளைப்பிற்கென கலால் அதிகாரிகள் சிலர் சென்றதாக குறிப்பிட்டுள்ளார். அந்த சந்தர்ப்பத்தில் போதைப்பொருள் விற்பனையாளரின் உதவியாளரை கைது செய்ய முற்பட்ட போது அவர் தப்பி செல்ல முயற்சித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து கலால் அதிகாரிகள் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளனர்.
கலால் திணைக்களத்தின் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் சிலரினால் நேற்று மாலை சுற்றிவளை போன்று பம்பலப்பட்டி பிரதேசத்தில் முன்னெடுக்கப்பட்டது. போதைப்பொருள் வர்த்தகர்களை கைது செய்வதற்காக போதைப்பொருளை வாங்கச் செல்லும் நபராக தம்மை அடையாளப்படுத்திக் கொண்டு கலால் அதிகாரிகள் அங்கு சென்று 150 மில்லிகிராம் ஹெரோயினை கொள்வனவு செய்துள்ளனர். இதன் போது போதைப்பொருள் விற்பனை செய்தவரை குறித்த இடத்தில் வைத்தே கலால் அதிகாரிகள் கைது செய்ய முயற்சித்தனர். இதன் போது சந்தேக நபரும் அவருடன் இருந்த மற்றொருவரும் வாகனம் ஒன்றில் தப்பிச் செல்ல முயற்சித்தனர். இந்த சந்தர்ப்பத்தில் கலால் அதிகாரிகள் அவர்களை கைது செய்யும் நோக்கில் துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளனர். போதைப்பொருள் வர்த்தகர்கள் தப்பிச் சென்ற வாகனத்தின் டயர்கள் மீது துப்பாக்கிச் சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. எனினும் அவர்கள் வாகனத்தில் அங்கிருந்து தப்பிச் சென்றனர். இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்வதற்கென கலால் திணைக்களத்தின் உயர் அதிகாரிகளை கொண்ட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. சம்பவத்துடன் தொடர்புடைய கலால் அதிகாரிகள் தொடர்பிலும் விசாரணைகள் மேற்கொள்ளுமாறு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது. விசாரணை அறிக்கை கிடைக்கப்பெற்றதுடன் போலீஸ் திணைக்களத்துடன் கலந்துரையாடி இது தொடர்பில் மேற்கொள்ளப்பட உள்ள அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் தீர்மானம் எடுக்கப்படும். எனினும் கலால் அதிகாரிகள் இந்த சுற்றிவளைப்பு தொடர்பில் தமக்கு எவ்வித முன்னறிவிப்பும் வழங்கவில்லை என போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் உடனடியாக செயற்பட போலீசார் சம்பவம் இடம்பெற்ற பகுதியில் வாகன போக்குவரத்து தடை விதித்தனர். அங்கிருந்த சிசிடிவி கேமராக்களின் உதவியுடன் தப்பிச் சென்ற வேனின் இலக்கம் கண்டறியப்பட்டுள்ளது. வெள்ளவத்த வீதி தடை பகுதியில் வைத்து வேன் தடுத்து நிறுத்தப்பட்டது. வேனுக்குள் இருந்த நால்வர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டனர். அவர்களில் ஒருவர் கலால் பரிசோதகர் எனவும் ஏனைய மூவரும் கலால் அதிகாரிகள் எனவும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அவர்கள் சிவில் உடையில் இருந்தனர். கடமை ஒன்றுக்காக அங்கு அவர்கள் வரவிருந்தனர் என்பதை போலீசாருக்கு அறிவிக்கவில்லை. வேன் மற்றும் துப்பாக்கிச் சூட்டுக்கு பயன்படுத்திய துப்பாக்கி என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன. கலால் அதிகாரிகளின் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கான ஜீப் வண்டி சம்பவம் இடம்பெற்ற பகுதியிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் வெள்ளவத்தை பிரதேசத்தில் கைவிடப்பட்ட நிலையில் போலீசாரினால் மீட்கப்பட்டுள்ளது. ஜீப் வண்டியில் வந்தவர்கள் முச்சக்கர வண்டி ஒன்றில் தப்பிச் சென்றுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்துவதற்காக எதிர்காலத்தில் முன்னெடுக்கப்பட உள்ள மறுசீரமைப்பு வேலைத்திட்டங்களுக்கு அமைச்சரவை இணக்கம் தெரிவித்துள்ளது. பொருளாதார நெருக்கடியை முகாமைத்துவப்படுத்தும் போது பெற்ற வெற்றிகள் மற்றும் எதிர்கால நோக்கு ஜனாதிபதியினால் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்டது. அவ்விடயங்களை கவனத்திற்கொண்ட அமைச்சரவை பொருளாதாரத்தை வளமை நிலைக்கு கொண்டு வருவதற்கான மறுசீரமைப்புகளுக்கு அங்கீகாரம் வழங்கியது. ஊழியர் சேமலாப நிதி சட்ட சீர்திருத்தத்திற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியது. நிதியத்தின் அங்கத்துவர்களது வைப்புகளுக்கு 9% வட்டி வழங்க வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டது. உள்ளூர் கடன் மறுசீரமைப்பு வேலை திட்டத்தின் கீழ் ஊழியர் சேமலாப நிதியத்திற்கு சொந்தமான திரைசேரி பிணை முறைகள் மறுசீரமைப்புகள் மூலம் அந்நிதியத்தின் அங்கத்துவர்களினது ஓய்வூதியம் வழங்கப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டது. நிதி செலவை தடுப்பதற்கு பயங்கரவாதத்திற்கு நிதி வழங்குவதை தடுத்தல் போன்ற தேசிய கொள்கைகள் மற்றும் செயல்பாட்டு திட்டங்களை முன்னெடுக்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியது. நிதி செலவையை தடுப்பதற்கும் பயங்கரவாதத்திற்கு நிதி வழங்குவதை தடுப்பதற்கும் அடையாளம் காணப்பட்டுள்ள பலவீனங்களுக்கு தீர்வாக குறித்த விடயங்கள் அடங்கிய செயல்பாட்டு திட்டம் முன்னெடுக்கப்படும். சட்டவிரோத கலை கொள்கைகளை சுற்றாடலை பாதிக்காத வகையில் அளிப்பதற்காக செலவிடப்படும் அரசு நிதியை குற்றவாளிகளிடமிருந்தே அறவிட அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. மீண்டும் மீண்டும் இதுபோன்ற செயல்பாடுகள் இடம்பெறுவதை தடுப்பதே அரசாங்கத்தின் நோக்கமாகும். இதற்கென கிருமி நாசினிகளை அளிக்கும் சட்ட சீர்திருத்தத்திற்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. நாட்டில் 40,000 போலி மருத்துவர்கள் இருப்பதாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. ஊடகவியலாளர் சந்திப்பில் இணைந்து கொண்ட அதன் ஊடக பேச்சாளர் டாக்டர் சாமில் விஜயசிங் இதனை தெரிவித்தார். 40,000 மேற்பட்ட போலி மருத்துவர்கள் இந்த நாட்டில் மக்களுக்கு மருந்துகளை வழங்குகின்றார்கள். அவர்கள் இது தொடர்பிலான அறிவை பெற்றவர்கள் அல்ல. சிகிச்சை மூலமும் வழங்கும் மருந்துகள் மூலமும் சத்திர சிகிச்சைகள் மூலம் நோயாளர்களுக்கு ஏற்படும் ஆபத்துக்கள் தொடர்பாக பொறுப்பு கூற வேண்டியவர்கள். நாட்டில் உள்ள போலி மருத்துவர்கள் அடையாளம் காண உரிய முறை ஒன்று இல்லை. அது தொடர்பாக பொறுப்பு கூறவும் எவரும் இல்லை. அதற்கான தண்டனைகளை வழங்குவதற்கும் போதுமான சட்டங்கள் இல்லை. குற்றவியல் சட்டங்கள் இருக்கின்றன, வேறு சட்டங்கள் இருக்கின்றன. இவை அனைத்தையும் ஒரே இடத்துக்கு எடுத்து இவற்றுக்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இலங்கை பெண் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் நியூசிலாந்தில் கல்வி சுற்றுலாவை மேற்கொண்டனர். அவர்கள் அங்கு நியூசிலாந்து பாராளுமன்ற கூட்டத்தொடரையும் பார்வையிட சென்றிருந்தனர். அவர்களுக்கு அங்கு மகத்தான வரவேற்பு அளிக்கப்பட்டது.
பெண் பாராளுமன்ற உறுப்பினர் கூட்டமைப்பின் தலைவி மருத்துவ நிபுணர் டாக்டர் சுதர்சினி பெர்னாண்டோ புல்லே உள்ளிட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் இக்கல்வி சுற்றுலாவில் இணைந்திருந்தனர். நியூசிலாந்து பாராளுமன்றத்துக்கு சென்ற இலங்கை பெண் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மகத்தான வரவேற்பு அளிக்கப்பட்டதுடன் நியூசிலாந்து பாராளுமன்ற சபாநாயகர் அட்ரியன் ரூராவேயுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். இலங்கை பாராளுமன்ற செயலாளர் நாயகம் குசானி ரோஹனதீர நியூசிலாந்து பாராளுமன்ற செயலாளர் நாயகம் டேவிட் வில்சன் ஆகியோருக்கு இடையில் சந்திப்பு ஒன்றும் இடம்பெற்றது. இலங்கை பாராளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டணி சார்பில் நியூசிலாந்து பாராளுமன்றத்தை அவர்கள் பார்வையிட்டனர். கந்தானை பிரதேசத்தில் ரசாயன உற்பத்தி தொழிற்சாலை ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் நிறுவனத்தின் கணக்காய்வாளர் உயிரிழந்துள்ளார். இதேவேளை புகையை சுவாசித்ததால் அருகில் இருந்த பாடசாலையொன்றின் மாணவர்கள் 70 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கந்தானி தேவத்தொட்டுப்புள்ள வீதியில் உள்ள ரசாயன மூலப்பொருட்களை உற்பத்தி செய்யும் நிறுவனம் ஒன்றுக்கு சொந்தமான களஞ்சிய சாலையில் தீ பரவியுள்ளது. கந்தானி பெலிசார், கம்பஹா மற்றும் நீர்கொழும்பு தீயணைப்பு பிரிவு உட்பட கடற்படையினர் இணைந்து தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளனர். தீ பரவலின் போது கட்டிடத்திற்குள் குறித்த நிறுவனத்தின் கணக்காய்வாளர் இருந்துள்ளதுடன் அவர் உயிரிழந்துள்ளதாக பெலிசார் தெரிவித்துள்ளனர். கனிமுல பிரதேசத்தைச் சேர்ந்த 50 வயதுடைய நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். தீ பரவியமைக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை. விசாரணைகள் தொடர்கின்றன. இந்நிலையில் புகையை சுவாசித்ததால் தொழிற்சாலைக்கு அண்மித்ததாக இருந்த பாடசாலையொன்றின் மாணவர்கள் சிலர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். ராகம மற்றும் ஆணியாக்கந்த வைத்தியசாலைகளில் இவர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இன்று மாலை வரை 70 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் எமது செய்தியாளர் தெரிவித்தார். ஒரு சிலரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மலையக மக்களின் உரிமைகள் தொடர்பாக முன்னிற்கும் மலையக மக்களின் நியாயத்திற்கான ஒருங்கிணைப்பு இயக்கம் ஊடக சந்திப்பொன்றை நடத்தியது. இந்திய வம்சாவளி மலையக தமிழ் மக்கள் இலங்கைக்கு வருகை தந்து 200 ஆண்டுகள் பூர்த்தியாகின்றன. தேயிலை கைத்தொழில் துறை மட்டுமின்றி தெங்கு கைத்தொழில் துறையிலும் அவர்கள் பின்னி பிணைந்துள்ளனர். இம்மக்களின் உரிமைகளுக்காக நாம் முன்னிற்பதாக மலையக மக்களின் நியாயத்திற்கான ஒருங்கிணைப்பு இயக்கம் நடாத்திய ஊடக சந்திப்பில் தெரிவிக்கப்பட்டது. மாணவ ஐதிவாசகம் மூலிக மனித உரிமைகள் தொடர்பாக அவர்களின் அடிப்படை பிரச்சனைகளான வீடு உட்பட ஏனைய பிரச்சனைகள், அவர்களின் வாழ்க்கை நிலை, இவை அனைத்தும் பாரிய நெருக்கடிக்கு சென்றுள்ளன. 75 ஆண்டுகளாக 200 ஆண்டுகள் வாழ்ந்து வரும் மக்களுக்கு என்ன நடந்திருக்கின்றது என்பதை நோக்குவதில்லை. அவர்களுக்கு உரிமையான லயன் அறைகளிலும் எவ்வித வசதியும் இன்றி வாழ்ந்து வருகின்றனர். அவர்களின் வாழ்க்கையில் எவ்வித மாற்றமும் ஏற்படவில்லை. குறைந்தபட்சம் மலசல கூடம் ஒன்றை அமைத்துக் கொள்ளவோ அல்லது கூரையின் ஓடொன்றை மாற்றுவதற்கோ வீடொன்றை அமைத்துக் கொள்வதற்கோ தேவையான உரிமை, சுதந்திரம் ஆகியன அவர்களுக்கு இல்லை. இவ்விடயம் தொடர்பாக பாராளுமன்றத்தில் ஒரு கூட்டமும் இடம்பெற உள்ளது. அது குறித்து நாங்கள் நன்றி தெரிவிக்கின்றோம். மக்கள் பிரதிநிதிகள் இந்த மக்கள் குறித்து எதனை பேசப் போகின்றார்கள் என்பதை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். கிளிநொச்சி மாவட்ட சிறுவர் அபிவிருத்தி குழு கூட்டம் மாவட்ட அரசாங்க அதிபர் ரூபவதி கேதீஸ்வரன் தலைமையில் மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றது. கலந்துரையாடலில் சிறுவர்கள் தொடர்பிலான அதிகாரிகள், சிறுவர்கள் தொடர்பிலான போலீஸ் உத்தியோகத்தர்கள், தொண்டு நிறுவனங்கள், கிராம மட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டனர். சிறுவர் துஷ்பிரயோகம், சிறுவர்களை வேலைக்கு அமர்த்துதல், பாடசாலை, சிறுவர் இல்லங்கள் மற்றும் சிறுவர் பாதுகாப்பு தொடர்பிலான கலந்துரையாடல்களும் இடம்பெற்றன. வடமாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸின் வழிகாட்டலில் ஆன்லைன் மூலமாக சிறுவர்கள் தொடர்பிலான பதிவுகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டதுடன் அது தொடர்பாக ஆராயப்பட்டது. தனியார் கல்வி நிறுவனங்களில் உள்ள இடர்பாடுகள் தொடர்பாக முக்கியமாக ஆராயப்பட்டது. இங்கு பால் நிலை தொடர்பிலான கலந்துரையாடலும் இடம்பெற்றது. கவிமனே நஜ்முல் உசைன் எழுதிய வேராகா வேர்கள் நூல் வெளியீட்டு விழா கொழும்பு ஹல் ஹிதாயா தேசிய கல்லூரி MC பஹ்ருதீன் கேட்போர் கூடத்தில் வெகு சிறப்பாக இடம்பெற்றது. ஸ்ரீலங்கா இஸ்லாமிய கலை இலக்கிய மன்றம் ஏற்பாடு செய்த இந்த நிகழ்வு இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன ஆலோசகர் இலக்கிய புரவலர் ஹாசிம் உமர் தலைமையில் இடம்பெற்றது. ஸ்ரீலங்கா இஸ்லாமிய கலை இலக்கிய மன்ற தலைவர் தமிழ் தென்றர் அலி அக்பர் தலைமை தாங்கினார். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தேசிய தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரவுஃப் ஹக்கீம் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். ஞானம் பிரதம ஆசிரியர் டாக்டர் ஞானம் ஞானசேகரன், தினகரன் பாரமஞ்சரி பிரதம
ஆசிரியர் தே செந்தில் வேலவர் ஆகியோர் சிறப்பு அதிதிகளாக கலந்து கொண்டனர். ஸ்ரீலங்கா இஸ்லாமிய கலை இலக்கிய மன்ற செயலாளர் எம் எஸ் எம் ஜின்னா வரவேற்புரை நிகழ்த்தினார். தமிழ் தென்றல் அலி அக்பர் தலைமையுரையாற்றினார். கலைஞான சுடர் சுபாஷினி பிரணவன் கவி வாழ்த்து பாடினார். நூலின் முதல் பிரதியை இலக்கிய புரவலர் ஹாசிம் உமர் வெளியிட்டு வைக்க தொழில் அதிபர் டாக்டர் எம் சி ஃபஹர்தீன் பிரதம அதிதி பாராளுமன்ற உறுப்பினர் ரவுஃப் ஹக்கீமிடமிருந்து நூலை பெற்றுக் கொண்டார். பிரதம அதிதி ரவுஃப் ஹக்கீம் நூல் நய உரை நிகழ்த்தினார். இலக்கிய செம்மல் சட்டத்தரணி ரசீத் எம் இம்தியாஸ் உரை நிகழ்த்தினார். தினகரன் வாரமஞ்சரி பிரதம ஆசிரியர் செந்தில் வேலவர் சிறப்புரையாற்றினார். நூலாசிரியர் நஜ்முல் ஹுசைன் ஏற்புரை வழங்கினார். எழுத்தாளர்கள், இலக்கிய ஆர்வலர்கள், கலை இலக்கிய துறை சார்ந்தோர் என பெரும் எண்ணிக்கையிலானோர் விழாவில் கலந்து கொண்டனர். கவிஞர் நசீத் எம் ரியால் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினார். ஏந்தளவில் வசந்தம் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகிறது. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையினை நாளை மதியம் 12:55 எதிர்பாருங்கள். வணக்கம்.